வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நம்ம வந்து வெந்தய கீரை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நான் வெந்தய கீரை குழம்புக்கு வந்து பருப்பு வேக போட்டிருக்கேங்க. பருப்பு நான் வந்து குக்கரில் வைக்கலை, தனியாக தான் வேக போட்டிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நெத்து நெத்தாக அது இருந்தால் தான் சரியாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி வேக போட்டிருக்கேன். இப்போ இது வெந்துருச்சு, ஓரளவுக்கு நல்லா முக்கால் பதம் வெந்துருச்சு. அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கடுகு போட்டுக்கிறேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், சீரகம் இதுலேயே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க. அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கியாச்சுங்க. இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு பால் பூண்டு, நீங்கள் வெங்காயம் போடும்போது கூட போட்டுக்கலாம், சும்மா ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் கீரையை சேர்த்துட்றேன். வெந்தய கீரையை வாங்கிட்டு வந்து நல்லா ஆஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. கீரையை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப பெருசாக இருந்ததால். வெந்தய கீரை ரொம்ப குளிர்ச்சிங்க, அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம் உணவில். இதை வந்து நம்ம திறந்து வச்சே தான் வேக விடணும். இப்போ இது ஒரு நிமிஷம் வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துட்றேன். இதில் வந்து நம்ம பருப்பையும் சேர்த்துடலாம். நான் வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துட்றேன். நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வேகணுங்க. வேகிறதுக்கு இப்போ நம்ம அடிஷ்னலாக இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க. இப்படியே திறந்து வச்சே தான் வேகணும். அப்படியே நீங்கள் மூடி போட்டாலும் லேசாக திறந்துருக்குற மாதிரி மூடி போட்டுக்குங்க. ஏன்னா அந்த கீரையில் இருக்க அந்த இதெல்லாம் வந்து வெளியில் போகணும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கீரைக்கு எப்போவுமே மூடி போடக்கூடாது. நான் இந்த மாதிரி கொஞ்சம் பாதி ஓப்பனில் தான் வச்சுருப்பேன். இது வேகட்டுங்க. நான் இப்போ இது காரத்துக்கு வந்து சாரி வதக்கும் போதே எண்ணெயில் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கூட போட்டிருக்கலாம், நான் போடாமல் விட்டுட்டேன். காரத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். சாம்பார் தூள் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் நான் வந்துட்டு சாம்பார் தூள் தான் சேர்க்குறேன். இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே வந்து இதை நான் லேசாக மூடி திறந்து வச்சு வேக வச்சுட்டேங்க. இது நல்லாவே கீரை வெந்துருச்சு, இடையில பிரட்டி விட்டுக்கிட்டேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு தேங்காய் பால் மட்டுங்க கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றி 1 கொதி வந்தால் போதுமானதுங்க, நம்மளோட வெந்தய கீரை குழம்பு ரெடி. நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் பால் ஊற்றுறோன்னா அப்படியே கூட இறக்கிடலாம். டயட்டில் இருக்கவங்களா இருந்தால் கொதிக்க வேண்டியதில்லை, அப்படியே கூட இறக்கிடலாம். நம்ம ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதுமானதுங்க. இது வந்து சுகருக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க இந்த வெந்தய கீரை குழம்பு. 1 கொதி வரட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இப்போது தேங்காய் ஊற்றி 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட வெந்தய கீரை குழம்பு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. பருப்பை மட்டும் அதே மாதிரி குழைய வேக வச்சிடாதீங்க, இந்த குழம்புக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் நெத்து நெத்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து சாதம், சிறுதானிய சாதம்லாம் வச்சிங்கன்னா அப்படியே சும்மாவே ஊற்றி பிரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து மிளகு தக்காளி கீரையிலையும் நீங்கள் வந்துட்டு குழம்பு வைக்கலாங்க. அகத்திக்கீரையிலையும் நம்ம இது மாதிரி வைக்கலாங்க. கொஞ்சம் கசப்பாக இருக்க கீரைக்கெலாம் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எப்பயும் போல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.